இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாண்டிக்கும் மதுமிதாக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்திருக்கு. அந்த சண்டை எதனால் வந்துச்சு, இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியிலேருந்து வனிதா போனதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை கலை இழந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சண்டை வந்தாலும் வனிதா போனதுக்கப்புறம் அந்த சண்டை இது வரைக்கும் பெருசாக ஆனதே இல்லை. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மீரா வனிதா போனதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்தை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சண்டை எதுவுமே பெருசானதாக சரித்திரமே இல்லை. இவங்க யாருக்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் அந்த சண்டையோட கிளைமேக்ஸ்ல இவங்களை ரொம்பவே டம்மி ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பக்கத்து நியாயமே இருந்தாலும் கூட அது கடைசியில தான் தெரிய வரும். அது வரைக்கும் இவங்களை ரொம்பவே டம்மியா தான் ட்ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே ஜாலியாவும் காமெடி பண்ணிக்கிட்டோ என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான் சாண்டி. ஆனா முதல் முறையா இப்போ அவருக்கும் மதுமிதாக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எதனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் இப்போ ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு டீம் கீரிப்பட்டி அப்படின்னு இன்னொரு டீம் பாம்புப்பட்டி அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. இதுல பாம்புப்பட்டி அணியில இருக்க யாருக்காவது பசிச்சதுன்னா அவங்க கீரிப்பட்டி அணியில இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி கீரிப்பட்டி அணியினருக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னா அவங்க பாம்புப்பட்டி அணியினர் மூலியமாக ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் அவங்களால பாத்ரூமுக்கு போக முடியும். இந்த டாஸ்க் நேற்று எபிசோடில் ரொம்பவே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் போயிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக மீராவுக்கும் சேரனுக்கு மட்டும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு, அதுவுமே பெருசாக போகல. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக சாண்டி மாஸ்டருக்கும் மதுமிதாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்திருக்கு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு எல்லாரையும் ஜாலியாக இருக்க வச்சவர் தான் சாண்டி மாஸ்டர். முதல் முறையா அவருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாண்டி மாஸ்டர் பாம்பு பெட்டி, அதே மாதிரி கீரிப்பட்டி அணியோட கேப்டன் தான் மதுமிதா. அவங்க ஏதோ பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ சாண்டி மாஸ்டர் ரொம்பவே விளையாட்டா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா மதுமிதா மூஞ்சி ஃபுல்லா லிப்ஸ்டிக் அப்பிக்கிட்டு அவங்கள ஒரு டான்ஸ் ஒன்று ஆட சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி மதுமிதாவும் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ சாண்டி மாஸ்டர் இது குத்து டான்ஸ் மாதிரி இல்ல, டிஸ்கோ டான்ஸ் மாதிரி இருக்கு, இன்னும் ஹெவியா மூவ்மெண்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதுமிதா ரொம்பவே கோவப்பட்டு எனக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே சாக்ஷி வந்து மதுமிதா கிட்ட ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மதுமிதா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ ஹெவி ஆடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா சாக்ஷி மதுமிதாவை காம்ப்ரமைஸ் பண்ணி பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மதுமிதா எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாண்டி மாஸ்டர் மறுபடியும் கிண்டல் பண்ற வகையில அது என்ன அவ்வளோவா எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட மதுமிதா ரொம்பவே கடுப்பாயிட்டு ஆமா அவ்வளோதான் எரிச்சலா இருக்கு, நீ வேணா போட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சாண்டி மாஸ்டர் மறுபடியும் கிண்டல் பண்ற வகையில நீ வேணா வந்து போட்டு விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரு இப்படி சொன்னதும் மதுமிதாவுக்கு கோவம் அவங்களுடைய தலைக்கு ஏறிடுச்சு. உடனே அங்கேருந்து வந்து சாண்டி மாஸ்டர் கிட்ட அவ்வளவு கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் வந்து அவங்கள பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மீராவால பல சண்டைகள் வந்திருக்கு. ஆனா எந்த ஒரு சண்டையுமே ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் சுவாரஸ்யத்தையும் கொடுக்கவே இல்லை. ஆனா முதல் முறையா இப்போ சாண்டி மாஸ்டருடைய சண்டை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. சோ இன்றைய எபிசோட்ல இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால இன்னைக்கான எபிசோடுக்கு வரவேற்பும் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சாண்டி மாஸ்டர் மதுமிதா கிட்ட சண்டை போட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.